ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ. കവിതാർത്തികകേസരി വേദാന്താചാര്യവദ്യോമേ സന്നിധത്താം സദാശ്രുതി. സ്വാമി ദേവികനുടിയ നിത്യ ചരിത്രത്തിൽ ഒരു சில பகுதிகளை மந்திரபூர்வத்தோடு கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட மந்திரம் என்பது மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம். எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் முதலிலே அங்கநியாசம் என்ற ஒரு நிலை உண்டு. நமது சரீரத்தை தூய்மையாக்கிக் கொண்டு மந்திரத்தை ஜபிப்பதற்காக நமது சிரஸ் தலை சுதயம் சிக்கை புதங்கள் தங்கு திக்பந்தனம் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த அங்கநியாசத்தை அவசியம் பண்ண வேண்டும். இது காயத்ரி ஜபமாக இருந்தாலும் சரி, திருவெற்றெழுத்தாக இருந்தாலும் சரி, கருட மந்திரமாக இருந்தாலும் சரி, அங்கே ஆனந்த முக்கிய தண்டகம் கண்டபூர்வம் சுவாமி தேவிகனுடைய திருவுள்ளமே இந்த கருட மந்திரம் இருக்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாலும் இல்லையோ. மீன உபநிடதங்களுக்கு சுத்தின வேதம் சிவத்ம தலை வேதங்களின் சிக்கரமாயிருக்கின்ற உபநிடதங்களிலே இருக்கிறது. முன்பு பார்த்துடுவோம் கருட மந்திர ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுவோமே, ஒரு அபூர்வமான விஷயம் அது. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் பாராயணம் பண்ணி வச்சுக்கணும். என்ன உபநிடத வாக்கியங்களுடைய பிரதிபலிப்பு தான் எல்லா சோத்திரமும், எந்த சோத்திரமா இருந்தாலும் சரி. இந்த அங்கநியாசம் கரநியாசம் இருக்க திடீர்னு வராது. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அபியாசியா நல்ல பழகணும். கிரமேணா ஆச்சாரியன் கிட்ட பாடம் கேட்டு எப்படி அங்கநியாசம் வரநியாசம் தெரிஞ்சுட்டு ஆறு நிலைகளிலே எவ்விதமான அவாகனம் பண்ணி சமணகம் நேத்த சுத்தாஸ்திர ஒவ்வொரு திசையிலும் மிதமான மந்திரங்கள் அவைகளுடைய அந்த முறை இருக்கிறது, அதை நாம் திக்பந்தனம் பண்ணி அக்ஷி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதை திருப்பி போட்டா அக்ஷிதா அப்படின்னு வரும். பக்ஷியும் வெத்தஸ்த பக்ஷி பக்ஷின்னு சொன்ன பேரு திருப்பி நீங்க பண்ணலாம் அக்ஷிபா. கருடன் என்னும் பக்ஷியை நீங்கள் நினைத்தவர்களானால் உங்களது பாபங்கள் எல்லாம் கஷிபா அழிந்து போய்விடும். ரொம்ப சாமர்த்தியமான அணுகுமுறை. பக்ஷி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்க அத வெத்தஸ்த பக்ஷி தலைகீழா மாத்திர பக்ஷி சிவம் முகர் ரெண்டு விதமான அப்ரோச் உண்டு. விஜய முகம்னா டூ வேஸ் ஆஃப் அப்ரோச். அதாரதாரம் மிக தெளிவா புதம்னா வெரி 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 கிளியர். புதம்னா கிளியராக இருக்கும். ஒரு அன்பு போட்டுக்கிறதுனால புதம் அப்படி இந்த மந்திரத்தை உதாரதாரம் எல்லா மந்திரங்களிலும் உயர்ந்ததாயிருக்கின்ற பிரணவம் இருக்கிறது. அதை இந்த பிரணவத்தோடு கூடிய மந்திரம் காருத்மதம் கருத்மானை பற்றிய இந்த மந்திரம் இருக்கிறது. அதை சுவாஹா பக்ஷி இந்திராய சுவாஹா என்று சுவாஹா என்ற வார்த்தையை சொல்லி அக்னியிலே ஆவாகனம் பண்ண வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தை உபாசனா தெய்வமாக நாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் அங்கநியாசம் என்பது மிக 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 முக்கியம். கருத்மான குறித்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி சோத்திரம் பண்ணார். வாக்சேவரதாச்சாரியருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோடும்
பிள்ளாருடைய பயிற்சியினாலும் இந்த மந்திரங்களை நன்கு பயின்றார். இந்த வாத்சல்யம் ஒரு வார்த்தை உண்டு. சில ஆச்சாரியர்கள் சில விஷயம் இந்த வார்த்தை வச்சு இந்த அபிமானம் கண்களில் தெரியும், சுவாமிகள் பக்கத்திலே இருந்து வாழ்க்கை தெரியும். மற்றவாறு அனுகிரகம் பண்ண செய்யும் தனக்கு அத்தியந்தம் பிரீதியான ஒரு அனுகிரகம் பண்ண செய்யும். என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஆச்சாரியுடைய திவ்ய கடாட்சம் இந்த கண்ணில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சுவாமி தேசிகனுக்கு யாருடைய கடாட்சம் இருந்ததுன்னா வாத்சவரதாச்சாரியார் அப்படின்ற சுவாமி இருக்கிற அவருடைய கடாட்சம் திவ்ய நோக்கு விழுந்தது. வருட மந்திரத்தை ஜபித்தார். வருட மந்திரத்தை ஜபித்தா என்ன வரும்னா எப்படி ஜபிக்கணும், என்ன கேட்கணும், எந்த மந்திரத்தை சொன்னாலும் எப்படி ஜபிக்கணும், என்ன கேட்கணும், இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். ஸ்வபிஷய நிரம்பர நிரபதிக அதிசய பிரீதி ரூப அனுத்தியான பூர்வகம் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அளவுக்கு அதிகமான அதிசயமான பக்தி பிரீத்தினா பக்தின்னு அர்த்தம். பிரீத்தி அதிசயம் இப்படி ஒரு பக்தியா, இது ஒரு அசையான அனுஷ்டல பக்தி அதை சொல்லுவான். விவசாயத்தில் அத்தா தர்மே வசு நிச்சயே நைவ காமோபோகே எத்யத்யம் பவத் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பார்த்தியம் பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி பதாம்போதுகை சகதாம் நிச்சல பக்தி பற்று. அதுதான் நிரபதிக நிரபிய பிரீதி ரூப அனுத்தியாயம். பிரிய திருமணி ஸ்ரீபரன் சொல்ற காலத்துல நிரந்துரைப்பதுண்டு வாழி ஏமநீர் நிறத்தமாம் பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகும் மண்மிஷி பரந்த திந்து ஒன்றிணைந்து நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. இப்படி வேற எதையுமே வேண்டாத ஒரு பக்தி. நறுதுயரம் தராயே என் திறமெல்லாம் சரம் இல்லை என பனைபடதான். வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் கொடுத்தாலும் நீதான் எனக்கு புகழை தவிர வேற யாருக்கிட்டையும் போய் சரணாகதி பண்ண மாட்டேன். அதுதான் நிரசிய அப்படிப்பட்ட ஒரு பக்தியினால பகுமையமசமவேத மந்திரங்களை உபாசனை பண்றதுல எத்தனையோ விதமான நியமங்கள் அவைகளோடு கூடிய சுமந்திர சிந்தன தன்னுடைய மந்திரத்தை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ இத்தியாதி விஷயங்களோடு எவன் ஒருவன் கருட மந்திரத்தை சொல்லுகிறானோ அதனால் கருத்மான் சந்தோஷம் அடைகிறான். சந்துஷ்டேன சக்ஷேன தத்த சந்துஷ்டம் அடைந்த அந்த கருத்மான் வரம் கொடுக்கிறான். என்ன வரம் தெரியுமான்னு கேட்டாள். சகல வேத ததத்த தத்வஜான எல்லா வேதங்களும் வரும், உபநிடதங்களும் வரும், தத்வஜானங்கள் வரும், எல்லாத்திலும் கூட பக்தி வைராக்கியம் வரும். கருட தண்டகம் இருக்க திரோம் சேவிக்கம்னா சகல வேத ததத்த தத்வஜான பக்தி வைராகியாதி ஹேது பூத ஜீவனுக்கு இதெல்லாமே அலங்காரம். கேவலம் உண்டிக்காகவும் உடைக்காகவும் ஓடுறதுங்கிறத நம்ம சம்பிரதாயம் ஒத்துக்கல. தேவை அவ்வளவுதான், தேவைக்காக நாம் செய்கிறோம் இதுல அதுவே வாழ்க்கை அல்ல. என்ன சக்கல வேதங்களையும் தெரிஞ்சுக்கணும். போறதுக்கு போனாலும் ஒரு சுவாமி அத்தனை பண்ணோம்னார், அத்தனை சுவாமி கோத்திரம் போம்னார், கோத்திரம் சொல்லி பேரத்தினார் ஆரம்பிச்சார்ஜமானோக்கிய ஐஸ்வர்ய அப்படின்னு ஆரம்பிச்சார். நான் வேடிக்கையா கேட்டேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கோவில்ல அஸ்ய யஜமானஸ்ய ஞான வைராகிய சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்காரா இதுவரையில்? எது தேவையோ
அது சங்கல்பம் இல்ல, நஷ்யமான பொருள்கள் இதுல ஆசை வச்சுட்டு இதுதான் சங்கல்பம். சமயத்து கல்பயத்தை சங்கல்பா, நல்லதையே கல்பனை பண்ணணும். நல்லது எதுன்னா ஆத்மாவுக்கு நல்லதுன்னு அர்த்தம் பண்ணணும். சரீரத்துக்கு ஒரு சமயம் ஒண்ணு நல்லதா இருக்கும், மற்ற சமயம் அந்த நல்லதையே நமக்கு பிடிக்காது. அதனால வேத ததர்த்த தத்துவ ஞான சுவாமி தேசிகனுடைய அறிவு படிச்சதற்கு காரணமே கருட மந்திரத்தை நன்றாக உபாசித்து கருத்மானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே வேதம் உபநிடதம் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் தத்துவம் ஞானம் இவை எல்லாம் பக்தி வைராக்கியத்தோடு கூட, அதுதான் நோக்கம். பக்தி வைராக்கிய ஹேது பூத அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை ஒருவன்கிட்ட என்ன பண்றாருன்னா அதுக்கு இத்தனையும் கொடுக்கக்கூடிய இன்னொரு மந்திரம் இருக்கு, அது மந்திரம் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணணும்னா அயக்ரீவ மந்திர ரூப வரகா கருத்மான் அயக்ரீவ மந்திரம் இருக்க அதை நீ அடைய கடவுள் அப்படின்னு வர கொடுத்தாங்க. அதனால கருத்மானுடைய அனுகிரகத்தினாலே வந்ததுதான் அயக்ரீவருடைய மந்திரம். அது ஒவ்வொருத்தரும் உபாசன தெய்வத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறது? இளைஞனமுடையானே தத்பாத பக்தி ஞானாத்தியம் பலம் அந்நியத்து கதாச்சனா, உன்னுடைய திருவடி தாமதைகளிலே நான் பிரார்த்திப்பது பக்தியும் ஞானம் தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் பிரார்த்திக்கிறேன். 82 வயதிலேயும் என்னுடைய பிரார்த்திக்கிறது என்ன? யாரோ கேட்பா பணம் நான் லட்சியமே பண்றது இல்லை. நேரம் பண்ணிட்டு ஆக்சுவலே அந்த பிளாட்ஃபார்ம் நடுநோட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன விட்டாலும் கூட உன்னுடைய மந்திரங்களை நான் உபாசிக்காமல் இருக்க மாட்டேன். எனக்கு வேண்டியதுன்னா வரதனத்தில் பக்தி வரதனத்தை அதனால போகக்கூடாது. அதுவும் ஒரே பிடிவாதமா இருக்கேன். அந்த ஞானத்தை எங்க ஆச்சாரியம் தான் கொடுத்தார். வரதனை விட்டு அதனால போகக்கூடாது. சுவாமி இப்படி தான் இருந்தார். கோடியாரத்தோடு இங்கே தான் இருந்தார். ஏதோ பெருமாள் செய்திருக்கிறது தான். அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்னா பாத பக்தி ஞானாத்தியம் பலம் அந்நியத்து மத்த ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டாம். நீ பக்தி ஞானம் வைராக்கியம் இது குரு போறோம் அப்படின்னு பார்த்தார். அது இல்லாம நான் யாச்சேத்து புருஷா விஷ்ணு இந்த மூண தவிர வேற ஒன்னையும் பகவான் எடுத்து கேட்க கூடாது. அப்படி ஒருவாள் கேட்டான். அவர் எதையெல்லாம் கேட்கிறானோ அவையெல்லாம் காலத்தின் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். எல்லாமே எந்த ஒரு வருஷமே காலத்தினாலே மாறுபடக்கூடியது. காலத்தினால் மாறுபடாத ஒன்று எம்பெருமானிடத்திலே அசைக்க முடியாத பக்தி. அதனால அந்த பக்தி தான் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். கருட மந்திரத்தை பாசனை பண்ணி ஞானத்தையும் தத்துவத்தையும் வைராக்கியத்தையும் சுவாமி அடைந்தார். அது மாத்திரம் இல்லை, சுவாமி தேசியனுடைய மற்ற உயர்ந்த குணம் என்னன்னா சுத்தகா, தூய்மை உடையவராய் இருத்தல். சுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டார். உடல் சுத்தத்தை ஒருபோதும் சொல்லலை. உடல் சுத்தம்ங்கிறது நீர் உண்மை காப்பாற்றி கொள்வதற்காக பண்ற காரியம். நீ சுத்தம் பண்ணாம இருந்தா துர்க்கந்தம் உண்மையே தாங்க முடியாது. ஆனா மனசு சுத்தம், மனசுல எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை நல்ல சுத்தா. அகிரீவ தோற்றத்தை சொல்லி அதனால என்ன ஏற்பட்டதுன்னா பல பல குயிற்சிகளை உடையவர்கள் அவர்கள் எத்தனை விஷயங்களினால் நம் சம்பிரதாயத்தை அசைக்க முடிந்தாலும் அசைக்க முடியாது. சுத்தமான
சுத்தமான மனம் இருக்க பிரயோஜனமே எதிர்பார்க்காம என்ன பலன் கிடைக்கும் என்ற எண்ணமே இல்லாம, அதே சமயத்துல எந்த தோஷமும் இல்லாத, ஒரு தோஷம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை. அப்படி இருந்ததும் ஐக்கிரேவ ஆராதனம், ஐக்கிரேவ ஆராதனம் பிரகார படத்துல இருக்கின்றதா, இப்ப சுவாமி ஐக்கிரேவர் எழுந்துள்ளப்பட்டு ஆகாரம் பண்ணிட்டு பார்க்கிறோம். ஐக்கிரேவ ஆராதனம் ரொம்ப சென்றது கிடைக்கும், தூய்மையான வெள்ளை மணி எப்படி இருக்குமோ அப்படி திருமணம், தூய்மையான அந்த எம்பெருமானை திருவாராதனம் பண்றது உபாசனம். அதனால சுத்தகா அதனால ஐங்கிற இவர் சந்தோஷப்பட்டார். எந்த எம்பெருமானா இருந்தாலும் இந்த மண்டலத்தை சொல்பவன் தூய்மையானவராக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையான மனதோடு எம்பெருமானை தியானம் பண்ணுவானே ஆனால் எந்த எம்பெருமானை உத்தேசித்து உபாசனை பண்ணுகிறானோ அந்த தெய்வம் அந்த எம்பெருமான் நிச்சயமாக இவருக்கு இவர் வேண்டுகின்ற எல்லாவற்றையும் கொடுப்பான். வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பான் சொன்ன உடனே கேவலமான வஸ்துக்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் உள்ளுதான் ஞானேன முக்திகின் சொல்லுவார், நல்ல ஞானம் தெளிந்த அறிவு அதை பிரார்த்திக்க வேண்டும். அவர் சுவாமி தேசிகன் கருடசந்திகம் தண்டகம் சாதித்தார், கருட பிரார்த்தித்தார், ஆங்கிலேய ஆராதனம் பண்ணார், எல்லா ஞானமும் பெற்றார். அப்படின்னு உபன்யாசங்களை கேட்டிருந்திருக்க நாம், நமக்கேன்னு ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய மந்திரம், அந்த மந்திரத்தை ஆச்சாரியிடமிருந்து கிரமேண சீகரித்து அந்த மந்திரத்தையே தினமும் உடல் சுத்தம் மனசுத்தம் இவைகளோடு நாம் உபாசனை பண்ணுவோமே ஆனால் நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். வேதியருடைய திவ்ய சரித்திரத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்போமே ஆனால் அந்த தேசியரையே தெய்வமாக நினைத்து அவரையே நமக்கு எல்லாமாக நினைத்து நாம் அவரை பிரார்த்திப்போமே ஆனால் இனி வரும் காலங்களில் தேசியரின் சீர்சுற்றுகளை உள்ளபடியாக நாம் புரிந்து கொள்ள முடியும்.